எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை காகித கார தெருவில் வசிக்கும் ரமேஷ் பத்மாவதி தம்பதியினரின் மகளான சாமுண்டீஸ்வரி அதே பகுதியில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9வது வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் ஓவியம் வரைவதில் ஆர்வமுடைய சாமுண்டீஸ்வரி மாரடைப்பால் உயிரிழந்த குணசித்திர நடிகர் மாரிமுத்துவின் உருவத்தை பென்சிலில் வரைந்து அரிசி, கம்பு, பருப்பு, கடுகு உள்ளிட்ட பல்வேறு வகையான நவதானியங்களை கொண்டு அலங்கரித்து தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, திருச்சி மாவட்டம் சமயபுரம், மதுரை எலியார்பத்தி, சேலம் ஓமலூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு சுங்கச்சாவடி கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இதனை கண்டிக்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடி முன்பாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சோளிங்கர் மனோகர் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கைகளில் கொடிகளை பிடித்தபடி மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை பதாகைகள் மூலமாக வெளிப்படுத்தியதோடு சுங்கச்சாவடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையில் நின்றவாறு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை கண்டித்து தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் ஆந்திரா தெலங்கானா மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் வன்முறையில் ஈடுபட்டதால் பாதுகாப்பு கருதி தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தமிழக எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையிலிருந்து ஆந்திரா செல்லக்கூடிய 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஊத்துக்கோட்டை பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டதால் திருப்பதி ஏழுமலை ஆணை தரிசனம் செய்ய இருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகவில்லை ஏற்பட்டுள்ளது. தமிழக பகுதியிலிருந்து சுமார் 300 பேருந்துகள் ஆந்திராவுக்கு இயக்கப்பட்டு வருவதால் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து பேருந்துகளும் இயக்கலாம் என தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் வாய்மொழி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் குமரி உட்பட பல்வேறு பகுதிகளில் இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்த பொது இடங்களிலும் விவசாய நிலங்களிலும் கொட்டி செல்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கேரளாவிலிருந்து நெட்டாக்களியன் மலையோர சாலை வழியாக லாரியில் இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்து அருமனை அருகே குடிசல் பகுதியில் அப்புறப்படுத்த முயன்றுள்ளனர். அப்போது பொதுமக்களை கண்டு தப்பிச் செல்ல முயன்றதால் ஊர் பொதுமக்கள் வாகனத்தை மடக்கி பிடித்தனர். பின்பு அருமனை பேரூராட்சி அலுவலகத்தில் வாகனத்தை ஒப்படைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அருமனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வழிகிறது. மேலும் கடந்த சில மாதங்களாக ஏற்காடு அருகில் உள்ள கிளியூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீரின்றி வறண்ட நிலையில் காணப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. விடுமுறை தினம் என்பதால் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல ஏற்காடு செல்லும் மலைப்பாதைகளில் உள்ள பல்வேறு வளைவுகளில் ஆங்காங்கே திடீர் அருவியும் உருவாகியுள்ளது. இங்கேயும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து கொண்டாடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சுங்கச்சாவடி முன்பு தேமுதிக சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் தேமுதிகவினர் 100க்கும் மேற்பட்டோர் சுங்க கட்டண உயர்வை கண்டித்தும் கிருஷ்ணகிரி நகர பகுதியை ஒட்டியுள்ள கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் தேமுதிக விரைவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் நிலையத்தில்
காட்பாடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பழனி தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு குறிப்பிட்ட அளவு மட்டுமே விநாயகர் சிலைகளை வைக்க வேண்டும் எனவும், காவல்துறை மற்றும் அரசு அனுமதியுடன் சிலைகளை வைக்க வேண்டும், கூம்பு வடிவிலான ஒளிபெருக்கிகள் வைக்கக்கூடாது என்றும், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி பெற வேண்டும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. சேலம் மாமாங்கம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் டேஸ்ட் ஆஃப் கர்நாடகா என்ற உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த உணவு திருவிழாவில் கோரி கால்சி, காரவள்ளி சாப்ஸ், பெண்ணை தூசை, மங்களூர் பிரியாணி, மீன் சோறு, இறால் நெய் வறுவல் உள்ளிட்ட உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான உணவு பிரியர்கள் கலந்து கொண்டு கர்நாடக மாநிலத்தின் உணவுகளை ருசித்து மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டத்தில் தனிநபர்கள் மற்றும் சமூக காரணங்களுக்காக கூட்டுநிதி திரட்டல் தளமான மிலாப் ஆனது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து கூட்டுநிதி சேர்க்கை எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளம் பகுதிகளில் மழையின்றி விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்நிலையில் சாத்தன்குளம் கிருஷ்ணர் கோவில் தெருவில் உள்ள மக்கள் ஒன்று திரண்டு மழை பெய்ய வேண்டி நெல் விளையட்டும் புல்லு விளையட்டும் என பெண்கள் பாடல்கள் பாடியபடி வீடுகள் தோறும் மடிப்பிச்சை ஏந்தியபடி உணவுப் பொருட்களை சேகரித்தனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள கிருஷ்ணர் கோவில் முன்பாக உணவுப் பொருட்களை மழை பெய்ய வேண்டும் என்ற வேண்டுதலுடன் அனைத்து உணவையும் சாப்பிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.